பாஸ்டர் வந்து சொன்னார், பெந்தேகோஸ்தே சபையில பாஸ்டர் பல சபைகள் வச்சிருக்கிறார், பெரிய சர்ச், அவர் சர்ச்சு சின்ன பாஸ்டர், பெரிய பாஸ்டர் நிறைய சபை வச்சிருக்கிறார். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர், நம்ம கிறிஸ்தவங்களுக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு வசனத்திற்கு ஒரு அர்த்தம் கூட தெரியல, தப்பா வசனத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னார், தீபாவளி வாழ்த்து சொல்றத பற்றி வலைத்தளங்கள்ல செய்தி நம்ம ஊழியக்காரங்க பரப்புறாங்க, அதுக்கு ஒரு வசனம் போடுறாங்க, என்னன்னா ʙᴏʀ.ʙᴏʀ. 10வது வசனம், வேத புஸ்தகம் 2 யோவான் 10வது வசனத்துல, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான் என்பதான ஒரு வசனம் இருக்கு. அதனால அவங்களை வாழ்த்து சொல்லக்கூடாது, அவங்களை வீட்டில் சேர்க்கக்கூடாது. இந்த வசனத்தை வச்சு தீபாவளி வாழ்த்தை ஒப்பிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு என்னதான் அர்த்தம்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஊழியக்காரர், தீபாவளி வாழ்த்து சொல்வதற்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்த வசனத்தின் அர்த்தமே வேற. அத மேல வாசித்து பாருங்க, 7வது வசனத்துல, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான். அப்ப என்ன உபதேசம், என்ன வாழ்த்துதல், அதாவது மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்பாதவங்க, இயேசுவை கடவுள் ஆண்டவன் நம்பாம, இயேசு வந்து ஒரு தூதன், இயேசு வந்து ஒரு நபி, இயேசு வந்து கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்ற உபதேசம் பைபிளை வச்சுக்கிட்டே செய்யறாங்க சிலர். அது வந்து ஜெகவா விட்னஸ் என்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க, பைபிள் வச்சிருப்பாங்க, இயேசு பத்தி பேசுவாங்க, ஆனா கடைசியில் சொல்லுவாங்க இயேசு கடவுள் கிடையாது, பிதா ஒருத்தர் தான் கடவுள் சொல்லுவாங்க. மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்ப மாட்டாங்க, அது கள்ள உபதேசம். மார்மன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, மார்மன்ஸ், அவங்க தனி பைபிள் வச்சிருக்கிறாங்க, முதல்ல பேசும்போது இயேசுவை பத்தி தான் பேசுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க இயேசு கடவுள் கிடையாது, ஆனா பைபிள் அவங்கள்ட்ட இருக்கும், இயேசுவின் பெயரை சொல்லிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க, ஆனா இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க, கடவுள்னு விசுவாசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உபதேசத்தை கொண்டு வர்றவங்களை தான் வீட்டுக்குள்ள சேர்க்காத, அவனுக்கு வாழ்த்து சொல்லாத, அது கள்ள உபதேசம், கல்ட் உபதேசம் என்று அன்னைக்கு யோவான் எழுதி இருக்கிறார். அதுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னு சொன்னா, தீபாவளி வாழ்த்து சொல்ற ஆட்கள் இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொல்லல, இயேசுவும் ஒரு கடவுள்னு ஏற்றுக்கொள்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் ஒரு பத்திரிகை சர்வே பண்ணாங்க, பிரபலமான ஒரு இந்திய பத்திரிகை இந்தியா முழுவதும் சர்வே பண்ணி, உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யார், இந்திய மக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாத்துக்கிட்ட சர்வே பண்ணி, உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யார் என்று இந்தியாவில் சர்வே பண்ண போது 75% இந்திய மக்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்து. தெரியுமா உங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரபலமான பத்திரிகை சர்வே பண்ணிச்சு, உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யாருன்னு தனிப்பட்ட முறையில் கேட்டபோது 75% இந்தியர்கள் சொன்னது இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசுவை கடவுள் இல்லைன்னு அவங்க யாரும் சொல்லல. அப்ப தீபாவளி வாழ்த்து சொல்றவங்க தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் அல்ல, அறியாமைக்குள் இருக்கிறவங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்க, மெய்யான ஆண்டவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவு அறியாமைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள நீ வீட்டில் சேர்க்காத அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்குதா? அதைத்தான் அந்த பாஸ்டர் என்று சொன்னார், நம்ம ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பைபிள் வசனத்துக்கு அர்த்தம் கூட தெரியல பிரதர். அவர் தான் என்ற வருத்தத்தோட சொன்னார். தயவு செய்து அறகுறையா எதையும் தெரிந்து கொண்டு இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டுறேன்னு நினைக்காதங்க, அது சுவிசேஷத்தை கெடுத்து விடும்.
இன்னைக்கு இந்தியாவில் சுவிசேஷம் பரவுவதற்கு தடையா இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம நினைக்கிற ஆர்எஸ்காரன் இந்த முன்னணி கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்த மிஷினரிகளும் தமிழ்நாட்டில் வந்து கோதுமை மணிகளாய் விழுந்த மிஷினரிகளுடைய லைஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிறிஸ்தவ மாநிலமா மாறி இருக்கணும், ஆனா மாறல. யாரு தடை? நம்ம தான் தடை. நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு சபை சொல்லுது நகை போட்டா மோட்சத்துக்கு போக முடியாது, நரகம் தான். நம்ம பைபிளை கையில வச்சிருக்கிற ஒரு சபை சொல்லுகிற அதையே இன்னொரு சபை சொல்லுது நகை போட்டாலும் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு சபை சொல்லுகிறாரு பூ வச்சுன்னா நரகத்துக்கு போயிருவ, மோட்சம் போக முடியாது, ஆண்டவர் மண்டே உடைச்சிருவாரு. ஒரு சபை சொல்லுது இயேசுவை, ஒரு சபை சொல்லுகிற ஒரு சபை சொல்லுது ஆண்டவர் உண்டாக்குன பூ தானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு சபை சொல்லுகிறாரு நீ மருந்து எடுத்தீன்னா நரகத்துக்கு போயிருவ, மோட்சம் போக முடியாது, டாக்டர்கிட்ட போத, மருந்து எடுக்காத. ஒரு சபை சொல்லுது மருந்து எடுக்கலாம், தப்பு இல்லை. எல்லாருமே வசனத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வசனத்தை வச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பைபிள் என்ன வசனத்தை காமிக்கிறாங்க, இதுல எது சரி? இந்த குழப்பத்தினாலதான் புறஜாதி மக்கள் இயேசுக்குள்ள வருவதை தடைப்பட்டு போனது. நமக்கு ஒரே இது இல்லை, ஆளுக்கு ஒண்ணு சொல்றோம், குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு இந்த வீண் குழப்பங்க? அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ஜபம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை பார்ப்போம். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதை பார்ப்போம். தயவு செய்து இந்த மாதிரி குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதங்க, தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்காதங்க. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பெருசுபடுத்தி மற்றவங்களை புறக்கணிக்காதங்க. தீபாவளி கொண்டாடுற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டதான் நம்ம ஜெபிச்சு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவன் வந்து இயேசுவை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவனா மாறணும்ன்றது தான் நம்ம ஜெபித்துக்கு பிரயாசப்படுகிறோம். நீங்க அவனையே வீட்டில் சேர்க்க மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சுவிசேஷம் அறிவிப்பீங்க? தயவு செய்து நல்ல முதிர்ந்த போதகர்கள், முதிர்ந்த ஊழியக்காரங்ககிட்ட வசனத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டு அறிந்து கொள்ளுங்க. சும்மா ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அதுல தொங்கிக்கிட்டு தப்பான விளக்கம் கொடுக்க கூடாது. நாமும் அதை அப்படி தவறா புரிந்து கொள்ள கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.